ஒரு ஃப்ளை பை கொடுப்போமா இந்த அளவுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிரு. சரியில்லை அதனால வந்துட்டு போதும், இந்த ஸ்பீடில் வாய்ஸ் கரெக்டாக ரெக்கார்ட் ஆயிருந்தாலே வந்துட்டு இட்ஸ் ஓகே ஃபைனுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தன்சீர் விலாக்ஸ். எஸ், நம்ம வண்டி நம்ம மோட்டோ விலாகிங் செட்டப் போகிற டெஸ்டிங் வீடியோ தான் இது. எல்லாமே செட் பண்ணி பர்ஃபெக்டாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு கண்ணாடியில் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படியெல்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், போயிட்டு நம்ம அப்படியே செக் பண்ணி பார்ப்போம் வாய்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது, நார்மல் ஸ்பீடிங்கில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது, ஓவர் ஸ்பீடிங்கில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். வந்துட்டு நான் வைசரை ஓப்பனில் தான் வச்சுருக்கேன், அப்படி இருந்தும் இது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு தெரில. நான் மைக்கெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணல, ஸோ என்னுடைய ஐஃபோனோட ஹெட்செட்டு தான் நான் யூஸ் பண்ணிட்ருக்கேன். ஒரிஜினலு ஆப்பிளோடைய ஒரிஜினல் அஃபிஷியல் ஹெட்செட்டு தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்ருக்கேன். போய் பார்ப்போம் வாய்ஸ் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதே சமயம் அப்படியே நம்ம ஒரு நம்ம இந்த செட்டப்புக்கு வந்துட்டு பப்ளிக்கோடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்சர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து பண்ணிடுவோம். இதே ஒரே வீடியோவில் ரெண்டு கண்டென்ட்டையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எஸ், நம்ம வந்துட்டு போய் செக் பண்ணி பார்ப்போம் வாய்ஸும் எந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது, அட் த சேம் டைம் வந்துட்டு வீடியோவும் எந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி எல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும் நினைக்கிறேன். அப்படியே பப்ளிக் ரியாக்ஷன்ஸையும் கேப்சர் பண்ணுவோம். எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு இங்கே போவோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். நம்ம ஊருடைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்ன எதுன்னு டெஸ்ட் பண்ணுவோம். எல்லாம் என்னை பார்க்குறாங்க ஒரு மாதிரி, எனக்கு சிரிப்பாக வருது. ஸோ நம்ம வைசரை மூடி வச்சுப்போம். ஐயோ, இப்போ போவோம் பஸ் ஸ்டாண்டு. இதுதாங்க எங்கள் ஊரோடைய பஸ் ஸ்டாண்ட். எஸ், அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் குஞ்சை புளியம்பட்டி பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்தாச்சு, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஒரு மாதிரி பட 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 படன்னு இருக்குங்க. அக்கா இப்படி வாக்கா, ஏக்கா இப்படி பண்ணுற, எப்போ மோட்டோ வ்ளாகிங் பண்ண கொடுக்கா. ஸோ போய் பார்ப்போம் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லோரும். எடிட் பண்ணும்போது தெரியும் யாராவது கரெக்டாக நம்மளை வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ரவுண்டிங் விட்டாச்சு. அக்கா சிரிப்பு வரு, சிரிச்சிட்ருக்கு அக்கா, ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கு. ஐயோ, இன்னும் இவ்வளோ பெரிய லாரி வருது, இந்த பையன் பாருங்க ஏதோ பண்ணிகிட்டே வரான், சிரிச்சிட்டே வரான் மாப்பிள்ள, சிரிச்சிட்டே போயிட்டுருக்கா கைஸ். இந்த அக்கா பார்த்து நம்மளை பார்த்து ஏதோ சொல்கிறாங்க அந்த அண்ணாட்ட, எங்கே பாருடா அவனுக்குல ஃபோனை தூக்கி எங்கே வச்சுருக்கானு, ஏ பாரு அப்படின்னு சொல்லுது அந்த அக்கா. ஐயோ ஐயோ, இங்கே பார்த்தீங்களா, இந்த அக்காவை பார்க்கவே இல்லை நான். ஐயோ அண்ணன் நடப்பார், டடான் 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 டடான். வாணா வாணா வாணா, ஒண்ணா ஒண்ணா அண்ணா, இருண்ணா இருண்ணா, நான் போய்க்கிறேண்ணே. சோ ஜாலியாக இருக்குங்க, இப்படி மோட்டோ வ்ளாகிங் பண்ணிகிட்டே போகிறது நம்ம ஊருக்குள்ளே சூப்பராக இருக்குது. நான் என்னால் என்னோடது வந்துட்டு ஒரு மாதிரி பர்பிள் கலர் வைசர் தான். ஸோ வந்துட்டு நான் உள்ளே என்ன பண்ணுறேங்கிறது வெளியே சீக்கிரவங்களுக்கு தெரியாது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் போட்டிருக்காது டீன் டீடான் டீன் டீன் டீடான். ஆனால் என்னண்ண போனேன் டக்குன்னு, ஆனால் சந்தோஷமாக இருக்கு, ஜாலியாக இருக்கேன் நான். சுரேஷ், போலீஸ் ஸ்டேஷன் பார்க்குறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன், தோ திஸ் இஸ் த போலீஸ் ஸ்டேஷன், நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனுங்க தலைக்கடை. அண்ணா நீ வழி இல்லை, எனக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. சுரேஷ், நான் படித்த ஸ்கூலு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இது வந்துட்டு டெஸ்டிங் வீடியோ தான், பட் வந்துட்டு ஊரை சுற்றி கேட்டுருவாங்க. டைட்டில் வந்து நேட்டிவ் டூர்னு வச்சுருவோம் ஓகேங்களா. இந்த வீடியோவுக்கு வச்சுட்டு நம்ம போய் எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம் எல்லாம் எதளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது வந்துட்டு சத்தி ரோடுங்க. எஸ், சத்தியமங்கலம் ரோடு. சத்தியமங்கலம் அப்புறம் வந்துட்டு மைசூர் போகிறக்கு எல்லாமே மேக்ஸிமம் இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து சத்தியவங்களா ரோடு, இதில் நம்ம போக போகிறதில்ல. எஸ் நம்ம வந்துட்டு இண்டிகேட்டரை போடுறோம், திருப்புறோம், இதில் போகிறோம். எஸ் இதில் போய் என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். வாங்க. வெயில் வேறு சுரீல்னு அடிக்குது, சுரீல்னு சரியான ஹீட்டுங்க. ஆனால் பயங்கரமான ஹீட்டு, ஐயோ தூங்கவே முடிய மாட்டேங்குதுங்க. ஆனால் கழுத்து தான் எனக்கு ஆல்ரெடியே வந்துட்டு பாஸ்ட் 4 இயர்ஸாக சரியான கழுத்து வலி. நான் வந்துட்டு என்னோடய சிவகாசி விழாக்கில் சொல்லியிருந்திருப்பேன், பிளாக் சீட்டாக கடியில் படுத்து வேலை செஞ்சு கழுத்து வலி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கழுத்து வலி இன்னும் போ விட்டப்பாடே இல்லை. இதில் வேற என்ன, இந்த செட்டப்லாம் பண்ணதில் வந்துட்டு மொபைல் முன்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவராக வெயிட்டு கீழே போடுது, என்னை இழுக்குதுங்க வெயிட் அப்படியே. பட் நோ இஷ்யூஸ், பார்த்துக்கலாம். எஸ் ஐயோ இங்கே ஒரு ரோடு போட்டால் நல்லாயிருக்குமே. ஐயோ நல்லா தான் இருக்கும். ஏரியா ஏரியாவாக சுற்றணுன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு நான் பல ஏரியா சுற்றி காட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம வட்டாரம் சின்னதில் ரொம்ப ரொம்ப பெருசு, அதனால் வந்துட்டு ஏரியாலாம் நான் சுற்றி காட்ட வரல. சும்மா ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் வீடியோ. அந்த டெஸ்டிங் வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, சரி அப்படியே நேட்டிவ்லேயும் ஒரு டூர் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். தம்பி வரட்டாம மேட்ரு. தம்பி பார்க்குறா, யார் சாமி நீ அப்படின்னு பார்க்குறான். எஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே இது வந்துட்டு எந்த ரோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவானி சாகர் போகிற ரோடுங்க. எஸ் பவானி சாகர் டேம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இருந்தீங்கன்னா நம்ம அதையும் விலாக் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் போனால் பவானி சாகர் ரோடு, இதில் போனால் இந்த ரோட்டுக்கு பேர் வந்துட்டு என்ன ரோடுன்னா சுல்தான் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு மைசூர் பகராஜா சுல்தான் இருக்கார் பற்றிக்கல, திப்பு சுல்தான், அவர் இந்த ரோட்டில் தான் வந்துட்டு போனாருங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னாங்க. பெரியவங்க எது சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை நம்பி விட்டேன். நீங்களும் நம்பிடுங்க அதே, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே போக போகிறோம். இங்கே தான் நான் படித்த ஸ்கூல் இருக்குது. எஸ் கிட்டத்தட்ட 15 வருஷங்க, அதாவது ப்ரீ கேஜி டு 12th வரைக்கும் இதுதான் நான் படித்த ஸ்கூல். என்னை வந்துட்டு வளர்த்துன தெய்வம் இது தான், அம்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூலில் தான் கைஸ் நான் படித்தேன். கடந்த 15 வருடங்களாக வந்துட்டு இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், 12th வரைக்கும். சரியான ஸ்கூலுங்க, செம்மையான ஒரு கோச்சிங்கும் சரி, அட் த சேம் டைம் வந்துட்டு ஜாலியாகவும் இருக்குங்க, சூப்பராக இருக்கும் அந்த ஸ்கூலு. நான் அங்கே தான் வந்துட்டு படித்தேன். நான் படித்தனால சொல்லலை, நான் படித்ததை வச்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சில தத்துவங்கள்லாம் நான் பேசுவேன், ஏன்னா வந்துட்டு ஏன்னா நான் அப்படி தான். ஸோ அப்படியே போவோம். பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அக்கா பேர் எப்படி பார்க்குறேன், அக்கா அப்படியே ஓரக்கடலில் பார்க்குறாங்கங்க, யாருடா நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்க்குறாங்க. போகிறப்பா தம்பி மரட்டா சிரிக்கா, அந்த பையன் வந்துட்டு சிரிக்கிறாப்பில். ஆக்சுவலாக நானும் தம்பியும் தான் போயிட்டுருக்கோம், பின்னாடி தம்பி உட்காந்துட்ருக்கான். அண்ணா அண்ணா இங்கே பாருண்ண, கொஞ்சம் வண்டி ஒன்று வருது, வண்டி பார்க்காம நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு வரண்ண. சிரிப்பாக வருதுங்க எனக்கு அப்படியே, என்னடா இது என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பாட்டு அப்படி பார்க்குறாங்களா நம்மளுக்கு, அது அப்படியே பயங்கரமான ஒரு சிரிப்பாக வருது கைஸ். எஸ் அந்த வழியில் வந்துட்டு சின்ன பசங்களாம் இருக்கானுங்க. ஸோ என்ன பண்ணுவோம், அது வழியே போவோம். வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டே டே அந்த சண்டுக்குள்ள சின்ன பசங்களாம் இருக்கானுங்க, வா அவனுக்கு என்ன பண்ணுறானுன்னு போய் பார்ப்போம். டோலப்பூர் வேணாம் வேணாம், அவனுக்கு தெரியும் நம்மளே, நம்ம வண்டியெல்லாம் பார்த்தா அவனுக்கு கண்டுபிடிச்சிருவானுங்க, இது இந்த தருதல நான் இதுதான். ஸோ அதனால் வேணாம், சும்மா போவோம். என்னெல்லாம் சந்து பந்துக்குள்ளெல்லாம் சுத்த விட்றாங்க என்னைய. எஸ் ஐயோ விழுந்துட்டான்டா சார், கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் கேப்சர் பண்ணியிருந்துருப்பேனே வீடியோவை. கொஞ்ச நேரத்துக்கு வந்து தான் கீரழுங்கிறது நான் பிடிச்சிருப்பேன் புகைப்படமா, பிடிச்சி காமிச்சிருப்பேனே அவனுக்கு. எஸ் போதுங்க ஐஸ், நம்ம வந்துட்டு இது வழி திருப்பிடுவோம். எஸ் சிக்கி 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 சிக்கி, இப்படி பார்க்குறாரு அண்ணே. ஐயோ 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 ஐயோ, ஆக பார்த்தா எல்லோரும் நம்மளை லூசுன்னு நினைக்க போகிறாங்க. யாருடா சாமி, யார் சாமி நீ ஃபோட கொண்டது இங்கே வச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க எல்லோரும் நம்மளே. எஸ் நாம் வந்துட்டு இப்போ அப்படியே போவோம். அண்ணே தள்ளுண 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 தள்ளுண, இப்போலாம் போகக்கூடாது கைஸ், இதெல்லாம் தவறான மேட்ரு.
இப்போ போகலாம். எஸ் நம்ம ஊருக்குள்ள ஒரு ஃப்ளை பை கொடுப்போமா? வேணாம் 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 வேணாம். எஸ் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோடைய ஏரியா, நம்ம ஏரியாக்குள்ளே இப்படி பண்ணுறாங்களே. எஸ் இது வந்துட்டு நம்மளோடைய ஊர். எனக்கு ரொம்ப பிடிச்ச காருங்க இசுசு டி மேக்ஸ். எஸ் பட் ஆனால் பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்து நிற்கிது அந்த வண்டி. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். ஐயோ அந்த பாட்டி எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தீங்க இப்போ, அந்த பாட்டி ஒரு மாதிரி அப்படி பார்க்குறாங்க. இதாக நான் வந்துட்டு கலாய்க்கல யாரையும், நான் சும்மா ஜாலியாக பண்ணிட்ருக்கேன். யாரையும் வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு ஜாலியாக பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஜாலியாக வந்துட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம. ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு நம்ம தன்சீர் வளர்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்மளோட வீட்டுக்கு போக போகிறோம். வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு லேண்ட்மார்க் என்னென்னா நம்ம காருக தாங்க. பாருங்கள் இங்கே ரெண்டு பேர், இங்கே கருப்பை நிற்கிறான், இங்கே பாருங்கள் பிளாக் சீட்டை நிற்கிறான், இங்கே நம்மளோட சோட்டி நிற்கிறான். என்னோடய பைக், பைக் வேர் இஸ் மை பைக்யா? ஏன் அந்த பைக்கில் பெட்ரோல் தான் எடுத்துகிட்டு போயிட்டான் போலடா. ஸோ கைஸ் இதுதான் நம்மளோட வீடு, வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஓகே, இன்னும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.